மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே கசகசாவை எப்படி கையாளுவது கசகசாவை ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு தேக்கரண்டினா எவ்வளவு சார் பலருக்கு தேக்கரண்டியிலே குழப்பம் பெரிய கரண்டியா சின்ன கரண்டியா டீஸ்பூன்ல நிறைய சைஸ் இருக்கு நான் அது எந்த அளவு எடுத்துக்கிறது அதனால இந்த மாதிரி அளவை சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க அவங்க அதை ஒரு தடவை சோதித்து பார்த்து தீர்மானித்துக் கொள்வார்கள் இப்போது கசகசாவை ஒரு மூன்று கிராம் அளவுக்கு ஒரு தேக்கரண்டியில் அப்படியே அப்படி கும்பாக எடுத்தால் ஒரு மூன்று கிராம் அளவுக்கு வரும் கசகசா இந்த கசகசாவை பச்சையாக வறுக்காமல் சூடு பண்ணாமல் அப்படியே போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வச்சு மிக்சியில் போட்டு அரைக்கலாம் நல்லா அரைப்படும் இல்லை இருந்தால் அம்மியில் போட்டு அரைக்கலாம் அப்படி அரைத்து எடுத்த அந்த மழமழவென்று இருக்கிற விழுது இருக்கிறதே அந்த கூழ்மம் அந்த கூழ்மத்தை காய வைத்து சுட வைத்த பாலில் கொஞ்சம் பனங்கற்கண்டோ அல்லது பனைவெல்லமோ சேர்த்து ருசிக்கு சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் இந்த அரைத்து இருக்கிற கசகசாவை அதில் கலக்கி அதை குடித்து விட்டு உறங்க போனால் நித்திரை பங்கம் போம் உறக்கத்தில் இருக்கிற பங்கம் போயிட நல்ல உறக்கம் வரும் உறக்கம் தரும் பாருங்கள் எளிய மருந்து உடனே நான் தொடர்ந்து ஆன்சிட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் நான் தொடர்ந்து பல சோள மருந்துகள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் பல நாட்களாக பல ஆண்டுகளாக நான் பல உறக்க மருந்துகளை உண்டு கொண்டிருக்கிறேன் வேதியல் மருந்துகளை அவர்களெல்லாம் உடனே நிறுத்திவிட்டு ஆகாரம் உடனே கசகசாவை எடுத்துக்கிட்டால் எடுத்துக்கிட்டா தூக்கம் வந்துடுமான்னா வரலாம் சொல்ல முடியாது ஏன் வேதியியல் பொருள்களுக்கு இருக்கிற ஒரு தன்மை என்னென்னா அது உடம்பில் போன உடனே அதற்கு நம்மை அடிமை ஆக்கி விடும் அது நீங்கள் சக்கரை வியாதிக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி ரத்த அழுத்தத்துக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி உடல் வலிக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி எந்த நோய்க்கு என்று ஒரு மருந்தை நீங்கள் போய் எடுத்துக்கினாலும் ஒரு வேதியியல் மருந்து உள்ளே போச்சுன்னா அது என்ன பண்ணோம் நம்மை முதல்ல அதற்கு அடிமையாக்கி விடும் அது இல்லாமல் நம்மால் இருக்க முடியாது இப்போ மன அழுத்தத்துக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்க அதை விட்டுட்டு அவரால் இருக்க முடியாது மாத்திரை விட்டான்னா உடனே அழுத்தம் தாறுமாறாக போயிடும் உறக்கம் இல்லைன்னு ஒரு மருந்து சாப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்க சார் ரெண்டு நாளைக்கு நிறுத்தி பார்ப்போம் நினைச்சா ரெண்டு நாளைக்கு அவருக்கு சிவராத்திரி தான் ஏகாதசி தான் உறக்கம் வராது அப்போது முதலிலே நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற வேதியியல் மருந்துகள் நம்மை அதற்கு அடிமையாக்கி விடுவதனாலே நமக்கு உறக்கம் வருவதில்லை எப்போ அதை நிறுத்தின உடனே இப்போ என்ன சார் செய்யறது இப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்க பிள்ளையையும் கிள்ளி விடுறீங்க தொட்டிலையும் ஆட்டுறீங்க நாங்கள் என்ன பண்றது என்ன செய்ய வேண்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிற வேதியல் மருந்துகளுக்கு ஏற்கனவே பழகி இருந்தால் அதை அப்படியே நிறுத்தி விடாதீர்கள் கூடவே நான் சொன்ன அளவிலே இந்த கசகசாவை கையாளுங்கள் இந்த கசகசா உடனே நாள் கணக்கில் தூங்கிவிடுவோமா பயப்படுது தூக்கம் மருந்தே இல்லை மனதை சாந்திப்படுத்துகிற ஒரு உணவு மனம் அழுத்தத்தில் இருந்து விடுபட்டு கொஞ்சம் அதை தளர்ச்சி அடைந்து கொஞ்சம் சுகமாகிறது அவ்வளவுதான் அப்போ என்ன பண்ணணும் இந்த கசகசாவுக்கு நம்ம அடிமை ஆகவே மாட்டோம் பயப்பட வேணாம் ஏன்னா நாம் எடுத்து வேதியல் மருந்து எடுத்து கொண்டிருப்பவர்கள் அதனோடு சேர்த்தே இந்த கசகசாவையும் நான் சொன்னதை போல அரைத்து பாலில் கலக்கி இரவு படுப்பதற்கு முன்னால் அதை குடித்து விட்டு உறங்க செல்லுங்கள் இல்லையா நான் எந்த வேதியல் மருந்தும் எடுக்கலை இப்போ தான் எனக்கு கொஞ்ச நாள் அந்த தூக்கத்தில் பிரச்சனை இருக்குது மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு தூக்கம் வீழ்ச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் உறக்கமே வரமாட்டேங்குது இடையிலே ஒரு அறுபது வயது ஐம்பது வயதில் இருப்பவர்கள் எழுந்து ஒரு முறை சிறுநீர் கழித்து விட்டு வந்தால் அதுக்கப்புறம் தூக்கமே வரல இப்படி சொல்பவர்கள் நல்ல உறக்கம் வருவதற்கு என்ன செய்யலாம் இந்த கசகசாவை நான் சொன்னதை போல எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு உறக்கத்திற்கு அது வழி செய்யும் இப்போ வேதியல் மருந்து எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் இந்த கசகசாவை உடலை கொஞ்சம் கொஞ்சமாக உடலிலே அதை பழக்கத்துக்கு கொண்டு வந்துவிட்டு எடுத்துக்கொண்டிருக்கிற வேதியியல் மாத்திரையை அரை மாத்திரையாக்கி ஒரு பதினைந்து இருபது நாட்கள் கழித்து ஒரு கால் மாத்திரையாக்கி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து அந்த வேதியியல் ரசாயன பொருள்களே உடம்புக்குள் இல்லாமலேயே நல்ல உறக்கத்தை கசகசாக வைத்தே வர வைத்து கொள்ள முடியும் கொஞ்சம் நாள் பிடிக்கும் உடனே வேளை சாப்பிட்டு அடுத்த வேளையிலே பலன் தெரியணும் என்று வேதியல் பொருள்களைப் போல இதிலே மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது மெல்ல மெல்ல உடலிலே இந்த உணவு போய் சேர்ந்து குருதியில் கலந்து நரம்பு மண்டலத்திலும் சென்று உடல் முழுக்க வியாபித்து உடலில் இருக்கிற உபாதையை இது மெல்ல மெல்ல அகற்றும் ஆனால் நிரந்தரமாக அகற்றும் அதுதான் இந்த 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 உணவுப் பொருள்களுக்கெல்லாம் இருக்கிற ஆற்றல் அதனால தான் சித்தர்கள் உணவே மருந்துன்னு சொன்னார்கள் உணவையே மருந்தாக கையாளுகிறோம் கசகசாவை குருமாவலை போட்டு அதை சமைச்சோம்னா அது சமையலுக்கு பயன்படுகிறது உணவாக்க பயன்படுகிறது அதே கசகசாவை இப்படி தயாரித்து சாப்பிடுகிற போது அது மருந்தாக பயன்படுகிறது மருந்தே உணவாகிறது உணவே மருந்தாகிறது சிலருக்கு இது மட்டுமல்ல கடுமையான உறக்க குறைபாடு இன்சாமினியா என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள் அப்படி இன்சாமினியா போன்ற உபாதைகள் இருப்பவர்கள் மூன்று பொருள்களை சேர்த்து கையாண்டால் ஒரு நல்ல உறக்கத்தை பெற முடியும் அது என்னென்ன மூன்று பொருள்கள் இந்த வருகிற நிகழ்ச்சியிலே தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்